Hi students, இப்ப நாம பார்க்க போற ஸ்டோரியோட பேர் The Four Students. ஓகே, இந்த Four Students ன்ற கதையில நாலு பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு படிப்புனா சுத்தமாவே பிடிக்காது. சோ ஃபைனல் எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம்ல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், போஸ்ட்போன் பண்ணனும் எக்ஸாம அப்படிங்கறதுக்காக இந்த பசங்க நிறைய ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி எக்ஸாம் எழுதாம பண்ணணும்னு ஐடியாஸ் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ திங்க் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிளானோட நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலுக்கு போயிட்டு பிரின்சிபலை மீட் பண்றாங்க. பிரின்சிபலை மீட் பண்ணி, சார் நாங்க ப்ரீவியஸ் டே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போனோம், போன வழியில எங்களுடைய கார் பஞ்சர் ஆயிடுச்சு. சோ ரிப்பேர் பண்றதுக்கான ஸ்டெப்னி இல்லாததுனால நாங்க நாலு பேரும் காரை தள்ளிக்கிட்டே எங்களுடைய ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதனால எங்களுக்கு கை கால்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. எக்ஸாம் எழுதக்கூடிய சிச்சுவேஷன்ல நாங்க இல்லைன்னு சொல்லி நாலு பசங்களும் பிரின்சிபால் கிட்ட சொல்றாங்க. சோ பிரின்சிபாலும் என்ன பண்றாரு அப்படின்னா, ஓகே நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. பட் ஆக்சுவலா அந்த பசங்க யூஸ்வலா எப்பயுமே என்னதான் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் சொல்லிக்கிட்டேதான் இருக்கக்கூடிய ஒரு பசங்க. தென் என்ன ஆகுது அப்படின்னா, நாலு பசங்களும் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப வேக வேகமா அவங்களுடைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. நல்லா பக்காவா பெர்ஃபெக்டா ரெடி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்றதுக்கு வராங்க. சோ அவங்களுக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா படிச்சு ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்க. இப்ப பிரின்சிபல் வந்து என்ன சொல்றாருன்னா, நாலு ஸ்டூடெண்ட்ஸும் வேற வேற ரூம்ல செப்பரேட் கிளாஸ் ரூம்ல உட்காந்துதான் எக்ஸாம் ரைட் பண்ணணும்னு சொல்றாரு. பட் இந்த பசங்களும் என்ன பண்ணிடுறாங்க, ஓகே சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாங்க நாலு பேரும் செப்பரேட்டாவே எழுதுறோம் சொல்லிடுறாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான குவெஸ்டின் பேப்பர் குடுக்கறாங்க. அந்த குவெஸ்டின் பேப்பர்ல ரெண்டே ரெண்டு குவெஸ்டின் தான் இருக்கு. அந்த ரெண்டே ரெண்டு குவெஸ்டினுக்கு 100 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ண போறாங்க. அந்த குவெஸ்டின் என்ன தெரியுமா, வாட் இஸ் யுவர் நேம், உங்களுடைய பெயர் என்ன. அண்ட் த செகண்ட் குவெஸ்டின் இஸ் விச் கார் டயர் ஹாஸ் பஞ்சர்டு. ரைட் காருடைய ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ரைட் டயரா, ஃப்ரண்ட் சைட்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் டயரா, இல்ல பேக் சைடு ரீர்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் டயரா, பேக் சைட்ல இருக்கக்கூடிய ரைட் டயரா, இந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ன்றத டிக் பண்ணி எழுதணும். சோ இப்ப அந்த நாலு பசங்களும் நேம் கரெக்டா எழுதிடுவாங்க அவங்கவுங்க நேம. பட் எந்த கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு எப்படி எழுத முடியும், ஏன்னா உண்மையாவே கார் பஞ்சர் ஆகவே இல்ல. அந்த பசங்க எக்ஸாம்ல இருந்து எஸ்கேப் ஆகறக்கோசரம் இப்படி ஒரு பொய் சொல்லிருக்காங்க. இத தெரிஞ்சுகிட்ட பிரின்சிபல் இதனாலதான் டைம் குடுக்கற மாதிரி கொடுத்து அவங்களுக்கு இப்படி ஒரு குவெஸ்டின் பேப்பர் செட் பண்ணிருக்காரு. சோ இந்த ஸ்டோரியில என்ன நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம நம்மள வேணா ஸ்மார்ட்டா இருக்கணும்னு நினைச்சுக்கிறோம், பட் நம்மளை விடவும் உலகத்துல ஸ்மார்ட்டானவங்களா இருந்துட்டு தான் இருக்காங்க. யூ கேன் ஃபீல் தட் யூ ஆர் அ ஸ்மார்ட், but there are many persons smarter than you in this world. உன்னை விட ஸ்மார்ட்டான பர்சன்ஸும் இருக்காங்க. சோ என்னைக்குமே வந்து நாம தான் புத்திசாலி, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்க கூடாது. That's all. This is the moral of the story. Thank you.